தாய்மார்களே பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராம் மோகனாம்பாள். இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன், இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், காசை கொடுங்க. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா பாரு, பாரு நல்லா பாரு, ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பாள் நடிப்ப பாரு, அதுல வரும் இடுப்ப பாரு, அடுப்ப பாரு, பாரு பாரு அனுப்புறோம். என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? நீ பார்க்காத, இந்த படத்தை எங்க வாங்கின? அஞ்சலி அந்த தெருவுல படம் வித்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டிருந்தா, கரல் முடிக்கிருந்தா, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? அது எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி உண்டு இல்ல ஆமா? எப்படி உண்டு இல்ல ஆமா? அந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை அமைச்சிருக்கோம். சீக்கிரம் ஐயா, ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தை காட்டினாம, துணி இல்லாம என்னென்னமோ வந்ததாமே, என் பொட்டாட்டி சொன்னா. அப்பச்சிங்களை வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட்டை ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வரிசை நீ படம் பாருங்க. இந்தா இந்தா அட காத்து குடிங்க. இந்தா ஓ புரியலா பாக்குறோம். ஒவ்வொருத்தர் வாங்கயா புத்திரா. யார பழத்தை பிடிவுண்டு ரகமந்திரோடு நாம தள்ளியா? நான் பாக்குறேன். இல்லையா இல்லையா? ஏய்யா, ஒரு சிறுகி சிமிச்சா ஜெயமாலினி டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி ஏதாவது காண் பண்ணி பார்த்தா நீ ஔவையார காமிச்சிட்டு இருக்க. என்னது ஔவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பாத்துட்டோம். ஏய் ஆமாண்டா, இது எப்படி இங்க வந்தது? அதான தெரியல. என்ன ஏதா அச்சரியமா இருக்கு? ஔவையார பாப்பா நாங்க 200 ரூபாய் பணம் கொடுத்தோம், உங்களை சும்மா விட. உண்டு இல்ல ஆமா.